வெல்கம் எம்எஸ்டி கிரிக்கெட் பிக் பாஸ் லீகோட 35th மேட்ச் சிட்னி சிக்ஸஸ் பிரிஸ்பன் ஹீட் கடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது குயின்ஸ்லாந்தில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு அசிஸ் கொடுக்கும், இருந்தாலும் வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ்க்கு அதிகமான விக்கெட் விழும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணாங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்காகவும் இருக்கும். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர் சைடை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஃபிலிப்பி, ஜாக் எட்வர்ட்ஸ் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபிலிப்பியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டும் வராரு. அது மட்டும் இல்லை, ஸ்லோ ட்ராக் அப்படின்னாவே விக்கெட் கீப்பர்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பேட்டிங்லேயும் சரி, அதே நேரத்தில் ஸ்டம்பிங் கேச்சஸ் இந்த மாதிரி விஷயத்தில். ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், இருந்தாலும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் விளையாண்டுருக்கார். ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா விளையாண்டார், அதுக்கப்புறம் போன மேட்ச் ஒரு சின்ன கம்பேக், இருந்தாலும் போன மேட்ச் எஜ்ஜஸில் தான் வந்தது, ஆவரேஜாக தான் விளையாண்டுட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், இருந்தாலும் அவரோட குவாலிட்டிக்கு விளையாடலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய ஸ்கோர் நேரம் அடிச்சிருப்பார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பில் சுத்தமாக இல்லாமல் இருந்துட்டுருக்கு. ஒன் ஆர் டூ மேட்சஸ் தான் சைனாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். டேனியல் ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் யூனிட்டுக்கு இடையில அந்த வகையில் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ஸ்லோ ட்ராக்ல அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஜோர்டான் சில்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், டெக்னிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கார், போன மேட்ச் ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் காட்டுற ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறாரு, அந்த மாதிரியும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். டேனியல் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், நல்லா வீசிட்டு இருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, பேட்டிங்கில் பவர் சர்ச்சில் வந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்கலாம். கேப்டன் சாய்ஸுக்கு நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்க ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்டீவ் ஒக்கீஃபை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், இந்த மேட்ச் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சூட்டபிள் பவுலர் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். ஜாக்சன் பேடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டீசெண்டாக வீசுவார் அப்படின்னு பார்க்கலாம். பென்டவாசியஸ் இல்லை அப்படின்னால ஜாக்சன் பேடுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பென்டவாசியஸ் ஒரு சின்ன இன்ஜுரி, நெக்ஸ்ட் மேட்சுக்கு இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜாக் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலர், இங்கிலீஷ் பவுலர் அப்படின்ற வகையில் அங்கே பெட்டராக பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான், நிறைய ரன்ஸுக்கு போகிறாரு. இனிஷியல் ஓவர்ஸ் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணாலும் ஸ்லாகில் நிறைய ரன்ஸை கொடுக்குறாரு. ப்ராபப்ளி கொஞ்சம் முன்னாடி முடிச்சா கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா டேனியல் கிறிஸ்டியன், கார்லஸ் பிராத்வெயிட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சூப்பரான பவுலர் ஸ்லாகில் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். லாய்டு போப்பு கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் போல் முக்கியமாக இந்த பிச்சுக்கு சூட்டாக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை புரிந்தர் ஜந்துக்கு போகிறாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிது. ப்ராபப்ளி லாய்டு போப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். புரிந்தர் ஜந்து 13th மேனாக இருப்பார். ஜஸ்டின் அவண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 12th மேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன். பிரிஸ்பன் ஹீட் சைடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பிரேன், கிறிஸ்லின் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. பிரேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை. ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற வகையில் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீவ் ஓகீஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பிரேண்ட் அடி வாங்கலாம் அப்படின்றது சொல்லிக்கிறேன். கிறிஸ்லினை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன். ஜோ டேன்லி பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், பொதுவாக டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா விளையாண்டும் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த சீசனில் ஒன் ஆர் டூ மேட்சஸாக நல்லா விளையாடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இடையில தான் வந்தார் அதையும் சொல்லிக்கிறேன். ஜோ பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், போன மேட்ச் அதுக்கு மொதல் மேட்ச் நல்லா ஷோ காமிச்சார் அப்படின்னு சொல்லலாம். லெவிஸ் கிரிகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர், இருந்தாலும் பேட்டிங்கில் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ண மாட்டார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பவுல் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி பிச்சில் இவரோட வேரியேஷன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே பார்க்கலாம். ஜிம்மி பியர்சன் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒன் செகண்ட் விக்கெட் கீப்பர், நிறைய பாயிண்ட்ஸ் பண்ண முடியும், ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும், ஒரு டீசெண்டாக விளையாண்டுட்டு தான் இருக்கார், இருந்தாலும் டவுன் த ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் யோசிக்க வைக்குது. ஜேம்ஸ் பேஸ்லி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட்ஸ்மேனாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. டவுன் ஆட பேட்ஸ்மேன், ஏன்னா அதிகமாக ஓவர்ஸ் போகிறதுல ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் மட்டும்தான் போகிறாரு. ஜாக் வில்டர்மத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ப்ரொமோஷன் இருந்தது, அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு தோணுது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் பவுலிங்கில் டீசெண்டாக தான் வீசிகிட்டு இருக்காரு. மார்க் செகண்டியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போலர், பொதுவாகவே 2-3 விக்கெட்ஸ் அப்படின் மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். சேவிய பேர்லெட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கக்கூடிய சூப்பர் கேப்பபிலிட்டி இருக்குது. சில ஜாக் எட்வர்ட்ஸ் இருக்கார், அவரை தூக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். முஜீப்பை பொறுத்த வரைக்கும் செம ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பிபிஎல்லில் பெருசாலாம் பார்க்க முடியாது, ஆனால் இந்த பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காரு, விக்கெட் டேக்கிங் அப்படின்றதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம்.
கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ் ஃபிலிப்பி, டான் கிறிஸ்டியன் அண்டு கிறிஸ்லின் அப்படின்ற மாதிரி சேஃப் கேப்டனாக பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்மால் லீக்ல இவங்க மூணு பேர்த்த ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் வின்ஸு, குவாலிட்டியான பேட்ஸ்மேன் ஆனால் குவாலிட்டி வெளிப்படலை. டேனியல் ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற வகையில் ஸ்லோ ட்ராக் அப்படின்றதுல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஜோ டேனியலை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த நேரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது அவர்கிட்ட இருக்குது. ஜோ பேன்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு அதுக்கு மொதல் மேட்ச் தான் வந்திருக்காரு, பர்சன்டேஜாக கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்காங்க, அதனால் ரிஸ்கி கேப்டன் லிஸ்ட்டில் வந்துட்டார். லெவிஸ் கிரிகரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், இந்த பிச்சுக்கு சூட்டான போலர் அப்படின்னு பலாம் வேரியேஷன் காட்டி விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை பேட்டிங்கில் சான்ஸ் கிடைச்சாலும் ஓரளவுக்கு விளையாடுவார் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ண டீம் பொறுத்த வரைக்கும் டான் கிறிஸ்டியன் கேப்டனாக போட்டிருக்கேன். கொஞ்சம் பெட்டர் கேப்டனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இந்த பிச்சுக்கு ஓப்பனர்ஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் ரெண்டு சைடுமே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓப்பனிங்கில் ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜோஸ் ஃபிலிப்பியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுப்பார் அப்படின்னால வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். வின்ஸ் எடுத்திருக்கேன், அந்த பிளேஸில் டேனியல் ஹியூக்ஸுக்கு போகிறதுனால ரொம்ப பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். பிரையன்ட்டு இங்கே கிறிஸ்லின் அப்படின் மாதிரி மேலே மிடில் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் கார்லஸ் பிரத் வைட்டு, டேனியல் கிறிஸ்டியன் அண்டு லெவிஸ் கிரிகரி அப்படின்னு போயிருக்கேன். பவுலர் சைடு லாய்டு போப் போயிருக்கேன், லாய்டு போப் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்ற அந்த மைண்டில் போயிருக்கேன். ஸ்டீவ் ஒக்கீஃபை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், இந்த பிச்சுக்கு பயங்கரமாக எஃபெக்டிவாக இருப்பார், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக பெட்டராக பண்ணக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். முஜீப் போகிறத வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசுவார், இங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லா டீம் கண்டிப்பாக வந்து இவரோட மிஸ்டி பால் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸ்டெக்கட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் போலர், விக்கெட் டேக்கிங் போலர், மிஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸ்டெக்கட்டி கூட நீங்கள் ஒரு வகையில் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு யோசிக்கலாம், ஆனால் வேரியேஷன் கொடுக்குறாரு அப்படின்றது இருக்குது. பேட்டிங் பெருசாக வருமா அப்படின்னு யோசிக்க முடியாது, ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வீசியிருக்கேன். ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற லிஸ்ட்டில் நீங்கள் ஸ்டெக்கட்டியை கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கேம் பாஸ் ஆப், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸ் ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க, 100 ரூபீஸ் ரெஃபரல் போனஸ் கொடுக்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி 100 ரூபீஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்மால் லீக்கில் 1 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வேணால் இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். அதோட இந்த வீடியோ முடியுது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.